ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்கள் கிஷோர் கேமிங் தமிழ் சேனல். நான் தான் உங்கள் கிஷோர். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம மேர்வல் சூப்பர் வார் கேமில் நான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளாண்ட ஒரு கேம் பிளே வீடியோ தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த கேம் பிளேவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எப்படி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன், எப்படி கேம் பிளே பண்ணேன், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இது நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. பட் அப்போ வந்து இதே மாதிரி மேர்வல் சூப்பர் வார்ல இருந்து ஒரு கேம் பிளே வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்படி என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, அவரோட ஐடியை கொடுத்து இந்த ஐடிக்கு எனக்கு தயவு செஞ்சு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க ப்ரோ அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த ஐடியை பார்த்தது பிறகு நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அவரும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு நானும் அவர் கூட என்னைக்காவது ஒரு நாள் கேம் பிளே பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போன வர ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாரு கேம் பிளேக்காக. நானும் ரிக்வெஸ்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டேன். பட் கிளாசிக் மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாரு. பட் எந்த கேமோடாக இருந்தாலும் அவர் கூட ப்ளே பண்ணணும், அதுக்காக நானும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு கேம் பிளேவாக தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் என்ற ஒரு கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம 2K Kids பிடிச்ச ஹீரோவான ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த கேம் பிளே ஃபுல்லாக பார்த்தோன்னே கன்ஃபார்ம் உங்களை பல பேர் சொல்லுவீங்க, ப்ரோ உங்களோட அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அவரே வெறித்தனமாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்றதை கன்ஃபார்ம் பல பேர் சொல்லுவீங்க. ஏன்னா நானே மேட்ச் ப்ளே பண்ணும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா பல தடவை தோணுச்சு, என்னை விட அவர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் ப்ளே பண்ணார். சரி ஓகே, அவரை பற்றி நான் ரொம்ப இதாக பேசாமல் நீங்களே கேம் பிளேக்குள்ளே போய் அவர் எந்தளவுக்கு ப்ளே பண்ணார் என்ன இதுன்றதை நீங்களே கண்கூட போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம பேசுகிறத கம்மி பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம கேம் பிளேலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் தான் இருக்கோம். ஒவ்வொரு பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைடும் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பைடர்மேன் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா என்ன தெரியல பேஸ்லேயே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. பட் நம்ம சென்டரில் போகலான்னு தான் நினச்சோம். பட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி சிக்கலை, அதனால் லெஃப்ட் சைடில் வந்து நம்ம போகலான்னு சொல்லி வந்துட்டோம். சரி ஓகே, இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எபிலிட்டி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு எபிலிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எனிமியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணோம். அதுவும் அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். சரி ஓகே, மறுபடியும் கரெக்டாக எனிமி வந்துட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணோம். இந்த வாட்டி அட்டாக் பண்ணதில் பயவிலைக்கு எக்கச்சக்க ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாச்சு. சரி ஒரு வழியாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிக்கிருக்காங்க பார்த்தீங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்போதைக்கு அவர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரை தான் அட்டாக் பண்ணியிருக்காரு. சரி ஓகே, நம்மளுக்கான செகண்ட் எபிலிட்டியும் இப்போதைக்கு வந்துடுச்சு. இந்த செகண்ட் எபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மாதிரி பார்த்தீங்கன்னா மாறுது. பூச்சி மாதிரி மாறினதுக்கு பிறகு ஃபஸ்ட் எபிலிட்டிக்கான பவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது இப்போ செகண்ட் எபிலிட்டியை நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த செகண்ட் எபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டைம் மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்மளோட ஃபஸ்ட் எபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் எபிலிட்டி, நெக்ஸ்ட் தேர்ட் எபிலிட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா மாறுபடும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணால் மட்டும்தான் நான் சொல்ல வருது கூட கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா புரிய வரும். இப்போதைக்கு ஃபஸ்ட் எபிலிட்டி இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா தேர்ட் எபிலிட்டி இப்போதைக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த தேர்ட் அதாவது தேர்ட் எபிலிட்டியை ஆக்டிவேட் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட் எபிலிட்டியை நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது அந்த தேர்ட் எபிலிட்டி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி மாறினது. அப்படி மாறினதுக்கு பிறகு ஃபஸ்ட் எபிலிட்டியை நம்ம வந்து திரும்ப ஆக்டிவேட் பண்ணும்போது காலை வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு எத்து எத்துவான். அதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடுது. இதே செகண்ட் எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபஸ்ட் எபிலிட்டி பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ என்ன தான் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி, அது ஒரு விதமான அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா அப்பையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஆகும்போது என்ன சொல்ல வர்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்மேனோட செகண்ட் எபிலிட்டி தேர்ட் எபிலிட்டி இந்த ரெண்டு எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபஸ்ட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதை தான் நான் சொல்ல வரேன். சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் எபிலிட்டி மட்டும் லாக்கில் இருக்குது, அது அன்லாக் ஆனது பிறகு அதுக்கான பவர்னு சொல்லிக்கிறேன்.
முக்கியம் ஒன்றுன்னு சொல்லிக்கிறேன். என்னதுன்னா என்னோடய தொண்டை கொஞ்சம் கட்டி இருக்கு, அதனால் பேசும்போது வாய்ஸ் கொஞ்சம் கரகர அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு இருந்தால் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் என்னால் முடியாமல் தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வாய்ஸை வச்சு பேசுகிறதுக்கே பார்த்திங்கன்னா மூச்சு திணறுது. பட் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நம்மக்கிட்ட இருக்கிற எப்படி ஒரு ஸ்பைடர்மேன், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ஸ்பைடர்மேன் கேரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனிமி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேன் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை வேற லெவலில் அட்டாக் பண்ணிட்டு அவன் மட்டும் நம்மளை அட்டாக் பண்ணலை, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்ததுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியல. சரி ஓகே, இதுக்கடுத்து நம்ம டீம்மேட்ஸ் ஒவ்வொருத்தவங்க எப்படி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துலமா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து நம்ம டீம்மேட்ஸுக்கும் எனிமி டீமுக்கும் பார்த்தீங்கன்னா பார் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போதைக்கு செகண்ட் எபிலிட்டி யூஸ் பண்ணி பூச்சி மாதிரி மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரலான்ட்டு நினச்சேன். பட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வர முடியல. சரி ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வச்சு நான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு உண்மையை சொல்லிடுறேன், என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்மேன் என்ற கேரக்டரை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா கேம் ப்ளேக்கு. அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. அதாவது இந்த கேமை ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு சில ஈவெண்ட்டெல்லாம் போய்கிட்டு இருக்கோம், அந்த ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அது இது தருவாங்கன்ட்டு சொல்லி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு லாஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேரக்டர் தந்திருக்காங்க, அதுதான் ஆண்ட்மேனு. சரி ஓகே, அப்படி இப்படி ட்ரை பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு டவரை நம்ம வந்து அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிட்டோம். மறுபடியும் எனிமி கரெக்டாக சிக்கனானே அட்டாக் பண்ணலான்னு நினச்சோம். பட் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்துட்டான். பட் நம்மளுக்கான அதாவது தேர்டபிலிட்டி யூஸ் பண்ணி பெரிய மனுஷன் மாதிரி அப்போயும் முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணான். பட் என்ன தான் அட்டாக் பண்ணாலும் ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம ஒருத்தனால எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம டீம்மேட்ஸ் ஒருத்தர் எனிமியோட டவரை வேறு லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிளேயரும் எப்படியெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்கன்றத பாயிண்ட் ஸ்கோர் படி பார்த்தோம்னே எல்லாருமே நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டுருக்காரு பார்த்தீங்களா, அவரும் நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் தான் கொஞ்சம் மொக்கையாக ப்ளே பண்ணுறேன்ட்டு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம வந்து எனிமி அட்டாக் பண்ணணும்னு நினச்சோம், எனிமி பார்த்தீங்கன்னா சோலோவாக வர மாட்டேங்க. கரெக்டாக அவனோட டீம்மேட்ஸ் எவனையாச்சும் ஒருத்தனே கூப்பிட்டு தான் வரேன். இந்த இப்போயும் பார்த்தீங்கன்னா எனிமி அட்டாக் பண்ணுறதுக்காக என்ன தான் போகலான்ட்டு நினச்சாலும் அவனோட டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கா, அதனால் அவன் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் எப்படியாச்சும் எனிமி அட்டாக் பண்ணணும்னு சொல்லி நம்மளும் முடிஞ்ச எபிலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் எனிமியும் பார்த்தீங்கன்னா செம்ம பவரில் இருக்கா, அதில் ஒருத்தன் எப்படி டிஃபீட் பண்ணியாச்சு. பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அவனோட மந்திரத்தை போட்டு வேற லெவலில் நம்மளை அட்டாக் பண்ணிட்டான். இப்போ நம்ம பேஸுக்கு போகலாட்டி ஒரேடியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் நம்ம பேஸுக்கு போய் லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணலான்னு சொல்லி பேஸுக்கு வந்திருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து எனிமியோட ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸை வேறு லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டுருக்கான். நம்மளும் நம்ம டீம்மேட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக ரைட் சைடு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி அவனோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் வேறு லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் தான் சொல்லணும். ஓகே, நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக எனிமியோட ஸ்பைடர்மேன் அட்டாக் பண்ணலான்ட்டு வந்தோம். பட் வந்த ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா திருச்சி ஓடிட்டான். பட் அவனோட டீம்மேட்ஸ் அதாவது எனிமி டீம்மேட்ஸ் இன்னொருத்தனை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பைபிளில் கரெக்டாக வந்துட்டான். சரி ஓகே, எனிமியோட ரைட் சைடில் இருக்கிற செகண்ட் டவரையும் எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் ஒன்று ரெண்டு அட்டாக் பண்ணாலே போதும், இன்னும் கொஞ்சம் நேரம் அட்டாக் பண்ணாலே போதும், எனிமியோட செகண்ட் டவரையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிடலாம். பட் எனிமியோட கூட்டமும் பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் எஸ்கேப் ஆகலாம் நினைக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளை செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி டீமில் இருக்கிற ஸ்பைடர்மேனுக்கும் நம்ம டீமில் இருக்கிற ஸ்பைடர்மேனுக்கும் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டில் போய்கிட்டு இருக்கு. இதில் எந்த ஸ்பைடர்மேன் வின் பண்ணுவான்றது பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எனிமி டீமில் மித்த பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டிட்டாங்க. பட் இருந்தாலும் அத்தனை எனிமி ஒன்று சேர்ந்தாலும் நம்ம டீமில் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் அதாவது நம்மளோட டவரை ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. நம்மளும் நம்மளோட ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்காக செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம். வந்து ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எபிலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எனிமி அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அட்டாக் பண்ணியிருக்கோம். பட் எனிமி பார்த்தீங்கன்னா ஆனவன் எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். அதில்
ஒருத்தனுக்கு வேற லெவல் அட்டாக் பண்ணியாச்சு. பட் இப்போதைக்கு நம்ம சோலோவை தனியாக சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம நம்ம டீமில் வந்து நம்ம ஸ்பைடர்மேனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறோம். நம்ம டீமில் மியோட்டோன்ற ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் நம்மளுக்கு வேற லெவலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷன் மாதிரி வேற லெவல் அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு எனிமி கிட்ட சிக்கினாலே போதும் சதாச்சாரலான்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் நம்ம டீம்மேட்ஸும் வேற லெவல் அட்டாக் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு சொல்லணும்னா நம்ம டீம்மேட்ஸுக்கு வந்து நம்மளோட டீம்மேட்ஸ் வந்து நம்மளுக்கு வேற லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம டீம்மேட்ஸு இப்படியே போனோம்னா எனிமியோட பேஸாக கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி நம்ம டீம்மேட்ஸு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீமில் ஸ்பைடர்மேனும் சரி மியோட்டோ என்ற இன்னொரு கேரக்டரும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச நம்ம டீமில் அவங்க ரெண்டு பேரும் தான் வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்ற நினச்சிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நம்ம டீமில் காப்லின் என்ற ஒரு கேரக்டர் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா ஊடகில் பார்த்தீங்கன்னா இனிமேல் அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பார்ப்போம் இந்த கேமில் யார் ஹையஸ்ட்டு ஸ்கோர் எடுக்கிறா என்ன ஏதுன்றது. பட் இப்போவே சொல்லிடுறேன், என்ன தான் ப்ளே பண்ணி இனிமே அட்டாக் பண்ண நினச்சாலும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கற்றுக்குட்டி மாதிரி தான் இருப்போம் போல இருக்குது. நம்ம முடிஞ்சளவுக்கு அட்டாக் பண்ண நினச்சாலும் இனிமேல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவனும் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம டீம்மேட்ஸ்கிட்ட டீம் கோஆர்டினேஷன் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வேறு லெவலில் நம்ம டீம்மேட்ஸை வந்து இனிமே இந்த அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் வெறித்தனமாக அடி வாங்கிருச்சு. அது மட்டும் இல்லை, எனிமி டீமில் இருக்கிற ஸ்பைடர்மேனும் பார்த்தீங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வெறிகொண்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நம்ம டீமில் மியோட்டோ என்ற கேரக்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்த் என்ன தான் கம்மியானாலும் அந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்த்து ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்குது. பட் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த் கம்மியானதுனால நம்ம பேஸுக்கு வந்து ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்கோரை பார்க்கும்போது நம்மளை விட எல்லாருமே வெறித்தனமாக தான் ப்ளே பண்ணி இருக்காங்க. இந்த நம்ம டீமில் இப்போதைக்கு யார் ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா காப்ளின், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன், இவங்க ரெண்டு பேரும் தான் ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்காங்களோன்றது தெரியல. பட் கன்ஃபார்ம் சொல்லுவேன், காப்ளின் வந்து இப்போதைக்கு நம்ம டீமில் ஒரு ஹையஸ்ட் பவரில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவனும் அப்படின்னா நல்லா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம எனிமி டீமுக்கு எங்கேருந்து வெளிவந்துச்சு தெரியல, இல்லை நான் தான் லுசுத்தனமாக போய் பார்த்தீங்கன்னா எனிமியை சோலோவாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு சொல்லி போயிருக்கேன். போன என்ன பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சிதைச்சிட்டாங்க. இனிமேல் டீமில் ஸ்பைடர்மேன் ஒருத்தர் நம்ம டீம்கிட்ட வந்து தனியாக வந்து சிக்கினா, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி இதை பற்றினா சிக்க போயிட்டான். இப்போதைக்கு நம்ம டீம் அடிச்சு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி அந்த பெரிய மனுஷனையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து எனிமையோட பேஸ் அட்டாக் பண்ணுறது தான் ஒரு முழு கடமையே இருக்குன்ட்டு கூட சொல்லலாம். சரி ஓகே, மறுபடியும் நம்ம பேஸுக்கு வந்துட்டோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இனிமே அட்டாக் பண்ண போகலாம். இப்போ ஒதுக்கி போகிறோம், அட்டாக் பண்ணுறோம், தூக்குறோன்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம டீம்மேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எனிமையும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம டீம்மேட்ஸே பார்த்தீங்கன்னா எனிமையோட பேஸை முடிச்சுட்ருவாங்க போல இருக்குது. சரி ஓகே, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு எனிமி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கான். அவனை அட்டாக் பண்ணலான்னு சொல்லி வர்றதுங்க நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எனிமியையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணுறான்னு தான் சொல்லணும். நம்ம வர்றதுங்களே நம்ம டீம்மேட்ஸே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன தான் இருந்தாலும் எனக்கு இந்த கேரக்டர் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வச்சு ப்ளே பண்ணுறதுனால எனக்கு இந்த கேரக்டர் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் நம்மளை விட நம்ம டீம்மேட்ஸ் வேறு லெவலில் எனிமி அட்டாக் பண்ணுறதுனால நம்மளோட ஹெல்ப் நம்ம டீம்மேட்ஸுக்கு அதாவது நம்மளோட ஹெல்ப் நம்ம டீம்மேட்ஸுக்கு தேவையே இல்லை போல இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்ஸே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எனிமையை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளும் பார்த்திங்கன்னா ஊடகில் போய் பார்த்திங்கன்னா எனிமே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம். இதில் ஸ்பைடர்மேன் மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டான். எப்படியோ ஒரு வழியாக நம்ம டீமில் கடைசியாக நம்மளை மட்டும் எப்படியோ பார்த்திங்கன்னா செஞ்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம டீம்மேட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அது எப்படி என்ன மட்டும் கரெக்டாக நேக்க வந்து அட்டாக் பண்ணி டிஃபீட் பண்ணிடுறீங்க அதுதான் எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் நம்ம டீம்மேட்ஸ் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி சொல்லவோ பார்த்தீங்கன்னா எனிமியோட பேஸை பார்த்தீங்கன்னா நொறுக்கி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ஹெல்ப்பு வந்து நம்ம டீம்மேட்ஸ்க்கு தேவையே இல்லை. அந்த கேம் வந்து ப்ளே பண்ணாமல் சும்மா உப்புக்கு சப்பானா எனிமி அட்டாக் பண்ணாமல் ஒரு ஓரத்தில் நின்றுருந்தால் கூட நம்ம டீம்மேட்ஸ் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்கிட்டு தான் சொல்லணும். ஓகே, நான் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் டாப் ஆஃப் தி பிளேயர் பார்த்தீங்கன்னா காப்ளின் தான் இருக்கான். அதுக்கு செகண்டாக பார்த்தீங்கன்னா மியோட்டோன்ற கேரக்டர் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனும் நெக்ஸ்ட் ஹேலான்ற ஒரு கேரக்டரும் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக இருக்கிற பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளும் தான் இருக்குது.
என்னதான் இருந்தாலும் இந்த கேரக்டர் வச்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேம் பிளே பண்ணுறேன், அதுக்காக நான் பெரிய பிளேயரு, இதே இது இதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் கேரக்டர் எடுத்துகிட்டு வந்திருந்தா நான் பெரியத்தனமாக ப்ளே பண்ணியிருப்பேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இதை விட கூட கொஞ்சம் ஓரளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பேன்ட்டு தான் சொல்லுவேன். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆகா ஓகாவில் சொல்ல மாட்டேன். என் லட்சணம் எந்தளவுக்கு இருக்குன்றது இதுக்கு முந்தின கேம் பிளே பார்த்து நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க, அதனால் என்னை பற்றி நானே ஓவராக பேச விரும்பலை. சரி ஓகே, உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி நீங்களும் என் கூட கேம் பிளே ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஐடியை கொடுத்துருக்கேன், அந்த ஐடிக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் கொடுப்பேன். பட் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேமில் உங்களோட யூசர் நேம் என்ன இதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், பிடிச்சிருந்தால் இந்த கேம் பிளேக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இதே மாதிரி கேம் பிளேவை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸு அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால கொஞ்சம் அதை மட்டும் ஒவ்வொரு வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள். சரி ஓகே, பை பை, சி யூ நெக்ஸ்ட் கேம் பிளேயில் மீட் பண்ணலாம்.